காப்போத சாதாரண தர பரீட்சை ஓலவெல் மெட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் நடைபெற்ற கணிதம் தண்டில் வரைவுகள் என்னும் அழகை பாப்பு இங்கு இழிவப்புள்ளுகின்ற ஆள்கூறு வரைவைப் பயன்படுத்தி வர்க்கம் உலங்கானல் வினகக்கப்பட்டிருக்கு இருபடிச் சார்பு வைசமன் எக்ஸ்வர்க்கம் மர ரெண்டெக்ஸ் மரரெண்டு இன் எக்ஸ் பருமாணங்கள் சிலவற்றுக்கு நேரத்த வைப்பெருமாணங்களை காட்டும் ஒரு பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது அப்போ இதில் உங்களுக்கு எக்ஸால் ஹூறுகள் தரப்பட்டிருக்கு வையால் ஹூரும் தரப்பட்டு ஒரு இடைவெளியொன்று இருக்குது முதலாம்பினா எக்ஸமன் மூன்று ஆக இருக்கும்போது போது வையின் பருமாணத்தை காண்க அப்போ இதை நாங்கள் ரெண்டு விதமாக காணலாம் ஒன்று இந்த தரப்பட்ட சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக மூன்றை பிரதியிட்டு காணலாம் அல்லது நாங்கள் நேரடியாகவும் காணலாம் அப்போ முதலில் பிரதியிட்டு காணுறதை பார்ப்போம் இப்போ எக்ஸ் சமன் மூண்டுன்னு சொன்னால் அந்த சமன்பாட்டை திருப்பி எழுதுவோம் பை சமன் எக்ஸ் வர்க்கம் மர ரெண்டு எக்ஸ் மர ரெண்டு இனி இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக மூன்றை பிரதி இது எக்ஸுக்கு மூன்று அப்போ மூன்று வர்க்கம் தென்டெக்ஸ்து தெண்டு தர எக்ஸ் அப்போ மர ரெண்டு தெர எக்ஸிபிளாக மூண்டு அதுதான் மர ரெண்டு இனி உங்களுக்கு வைசமன் மூன்றுன்ற வர்க்கம்ன்றது ஒரு நிறை வர்க்கு அப்போ மும்முண்டு ஒன்பது மும்முண்டு ஒன்பது பிறகு மரையே ரெண்டும் மூன்றே நீர் மரதரநீர் வேறவர் அடையால் மரம் அப்போ இரு மூன்றா ஆறு மர ஆறு அங்காலும் மர ரெண்டு இல்லை நீங்கள் சுருக்கிறீங்களான்னு சொன்னால் வைசமன் ஒன்பதில் ஆறாக கழிச்சிங்கிறா மூன்று மூன்றில் ரெண்டாக கழிச்சா உண்டு வைசமன் உண்டு வைசம்மன் ஒன்று ரெண்டு வரும் அல்லது நேரடியாக ஒன்று வையாக சமச்சீர் தம்பியை பாருங்க அப்போ சமச்சீரை பார்க்க இங்கே மர ரெண்டும் இங்கே மர ரெண்டும் அநேக மாதிரி சமச்சீராக தருவிணும் சமச்சீராக கிடக்குது அதே மாதிரி பாருங்க ஆறும் ஆறும் அப்போ இந்த ஆறும் இந்த ஆறும் சமச்சீராக இருக்கிறது அப்போ இவ்வாறு என்று சொன்னால் உங்களை நேரடியாகவே போடலாம் அப்போ அந்த ஒன்று அப்போ இங்கே ஒன்று வந்தபடியாக அங்கே என்ன வெறுவணும் ஒன்று தான் பெற வேணும் அப்போ ஒன்றுன்னு சொன்னால் அப்போ மாணவன் நேரடியாக வைசம்மன் ஒன்றுன்னு சொல்லி நேரடியாகவும் போடலாம் இரண்டாம் வினா நியம அஜித் தொகுதியையும் ஓர் உகந்த அளவிடையையும் பயன்படுத்தி மேற்குறித்த அட்டவணைக்கு ஏற்ப தரப்பட்டுள்ள இருபடிச்சாரும் விரைவில் வழங்கப்பட்டுள்ள ஒரு விரைவுத்தாளில் அப்போ இப்படி உங்களுக்கு ஒரு விரைவுத்தால் உண்டு வரும் தாள் ஒன்று தந்திருப்பீங்க விரைவுத்தாள் அப்போ அதில் நீங்கள் எக்ஸ் ஆல்கூறு வையாள் கூறக் கூறி உகந்த அளவு என்பது நீங்கள் உகந்த அளவு என்பது இதில் பார்த்தா தெரியும் எக்ஸுக்கு மரையொன்று மர மரம் உண்டு மங்காலம் ஒன்று நாளும் இருந்தால் அப்போ இதில் பத்து சிறிய பிரிவுக்கு எடுக்கலாம் மேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் பத்து பத்து கீரை தக்கையாக இருக்கும் அண்டபடியாக இதில் நாலு மூன்று மேழு அண்டபடியாக உங்களுக்கு எக்ஸாய்ச்சில் பத்து சிறிய பிரிவு கொண்டு எடுக்கலாம் எடுத்து கீரை ஒண்ணும் அப்போ எக்ஸாய்ச்சாக கீறு வயசாட்சியும் பார்க்கணும் வயசாச்சியில் பதிமூன்று இருக்குது நேரில் மரையில் மரம் மூண்டு அப்போ பதிமூன்று மேற்பக்கமான சொன்னால் இதில் உங்களுக்கு காணாது பதிமூண்டுன்ற சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பா பைமூண்டுக்கு காணாது ஆகவே பத்து சிறிய பிரிவை ஒன்று படி எடுக்க முடியாது அப்போ வையாச்சியில் பத்து சிறிய பிரிவுக்கு நீங்கள் டென் எடுக்கணும் அப்போ டென் அழகை எடுத்தீங்கள சொன்னா தான் வடிவாக காணும் அப்போ வைஹில் பார்க்கணும் பென்சிலராக போட்டு வைக்கணும் டெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டுன்னு காணும்ட ஓகே அப்போ எக்ஸைஸாக கீறி அப்புறம் வயச்சை கூறுவணும் கீர்னா பிறகு புள்ளியை சைபர்னு குறிக்கணும் சைபரில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்போ சைபர்லேருந்து பத்து டீருக்கு உண்டு இங்கே சைபர்லேருந்து தெண்டு இந்த இருந்து மறை உண்டு இந்த சைபரில் இருந்து மர ரெண்டு இனி சைபரில் இருந்து ஒன்று தெண்டு மூண்டு நாலை வெட்டி குறிக்கணும் அங்காள பக்கம் மறை மரொண்டு மர ரெண்டு மரம் மூன்றை குறிக்கணும் மேல் பக்கமாக வைஹச்சில் அலகு எடுத்தபடியாக தெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு வரைக்கும் குறிக்கணும் இங்கே பை மூண்டு எடுக்கப்பட்டிருக்க வழியால் இந்த பதினாலு வரைக்கும் குறிக்கணும் இங்கே மரம் மூண்டெண்டபடியா மரநாள் வரைக்கும் குறிக்கணும் டெண்டு மர ரெண்டு மரநாள் புள்ளியை குறித்த அப்புறம் நீங்கள் புள்ளி பார்க்கணும் எக்ஸுக்கு மரம் மூண்டும் வையுக்கு பை மூண்டும் அப்போ எக்ஸால் கூறுல வந்து இந்த மரம் மூண்டு மரம் மூண்டில் இருந்து போய் வையால் கூறில் வந்து நேர் பதினூண்டு பன்னிரெண்டுக்கும் பயனாலுக்கு முடியல நேர் பதிமூன்று இருக்கும் அப்போ இந்த பதினூண்டும் இந்த மரம் மூண்டும் எங்கே சந்திக்குதோ அப்போ அந்த புள்ளியை குறிக்க வேணும் அப்போ எக்ஸால் ஹூரு வந்து மூண்டும் வையால் ஹூரு வந்து பதினூண்டும் சந்திக்கிற புள்ளியில் புள்ளி குறிக்கணும் முதல் இந்த புள்ளியை குறிப்பிங்க பிறகு எக்ஸார் ஹூரில் மர ரெண்டும் வையால் ஹூரில் ஆறு அப்போ எக்ஸார் ஹூரில் மர ரெண்டும் வையால் ஹூரில் ஆறு அப்போ இந்த எக்ஸால் ஹூரில் மர ரெண்டும் வையால் கூரில் ஆறும் சந்திக்கிற புள்ளியை குறிப்பிங்க அடுத்த எக்ஸார் ஊரில் மர உண்டு வையால் கூரில் நேர் உண்டு அப்போ எக்ஸார் ஊரில் மரையொண்டும் வையால் கூரில் நேர் ஒன்று சந்திக்கிற புள்ளி அப்போ மரையொண்டும் நேர் ஒன்று சந்திக்கிற புள்ளியை குறிப்பிங்க அடுத்த ச பூச்சியமும் மரண்டும் அப்போ எக்ஸால் ஹூரில் பூச்சியமும் வையால் கூரில் மர ரெண்டும் குறிச்சிட்டிங்க அதே போல் எக்ஸால் ஹூரில் உண்டும் வையால் ஹூரில் மரம் மூண்டும் குறிப்பிங்க எக்ஸால் ஹூரில் தெண்டும் வையால் ஹூரில் மர ரெண்டும் குறிப்பி குறிக்க தெரியும் இந்த புள்ளி வரும் எக்ஸால் ஹூரில் தெண்டும் வையால் ஊரில் மர ரெண்டு அடுத்த எக்ஸால் ஹூரில் மூண்டும் இந்த புள்ளி அதாவது எக்ஸால் ஹூரில் மூண்டும் வையால் ஹூரில் இந்த ஒன்று அப்போ இந்த ஒண்டும் இந்த மூன்றின் சந்திக்கிற புள்ளியோ குறிப்பிங்க அடுத்த நாலு மாறும் அப்போ எக்ஸால் ஹூரில் நாலும் வையால் கூரில் வந்து ஆறும் அப்புறம் ரெண்டும் சந்திக்கிற புள்ளியும் குறிப்பிடணும் புள்ளிகள் குறிக்க வேணும் இதில் ஒரு புள்ளி பிள்ளையாக குறித்தாலும் ஏனைய புள்ளிகளை சரியாக குறித்தால் புள்ளிகள் வழங்கப்படும் ஒரு வலு ஒரு வலு வந்து ஏற்படலாம் அப்போ அந்த புள்ளியை சரியாக குறிச்சப்பட ஒப்பமாக வளையணும் பெஞ்சில் எடுத்துக்கொண்டு ஒப்பமாக அப்படியே இதை வந்து சரியாக விளைய வேணும் சரியாக வரைஞ்சி இந்த கூறாக வராமல் ஒரு வளையாக திரும்பணும் வளாயியாக திரும்பினா அவங்களுக்கு வளைய அந்த புள்ளிகள் வழங்கப்படும் அப்போ இது வந்து உங்களுக்கு இழிவு வரைவு அப்போ இப்படி வந்தால் உங்களுக்கு இழிவு விரைவு நீங்கள் கீறுற வரைவு சில வேலைகளை இந்த பக்கமாக வந்தால் இது விரைவு அப்போ இப்படி வந்தால் உயர்வு விரைவு உங்களுக்கு இப்படி வந்தபடியா இது வந்து இப்படி வர்றது இழிவு வரைவு இப்படி வந்தால் அது உயர்வு விரைவு அடுத்த அவை பார்ப்போம் அடுத்த வினா நீங்கள் வரைந்த வரவை பயன்படுத்தி சார்பு நேராகவும் அதிகரிப்பதாகவும் இருக்கும் எக்ஸின் எழுதுக அப்போ நாங்கள் வரைவு கீறிட்டோம் அப்போ இதில் நீங்கள் வரைந்த வரவை பயன்படுத்தி சார்புன்றது இந்த வையால் குரு அப்போ இந்த சார்பன்றது இந்த வையால் குரு அப்போ அதிகரிக்கணும் அப்போ இஞ்ச சைவரில் இருந்து இவ்வளோத்துக்கான அதிகரிக்கல அப்போ அதிகரிக்கணும் அதே நேரத்தில் நேராகவும் இருக்கணும் அப்போ சார்பு வந்து அதிகரிக்கணும் நேராகவும் இருக்கணும் அப்போ எக்ஸ பெருமான இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்பு வந்து நேரில் குறைஞ்சு வந்து போகுது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு வந்து போகுது இஞ்சா வந்து இஞ்சாவில் பக்கம்தான் அதிகரிக்குது மற்ற கீழ் இது மர ஏன்னா கீழே இருக்கிறது அது மர அப்போ உங்களுக்கு சார்பு நேராக இருக்கணும்னு சொன்னால் இந்த எக்ஸ்ஹுக்கு மேல் தான் நேர் அப்போ எக்ஸஜுக்கு மேல் தான் நேர் அப்போ இந்த இதில் உலகம் வந்து நேராக குறையுது திருப்பி பாருங்க அப்போ இஞ்சா இருந்தோம் நேராக குறையுது கீழ் பக்கம் அது மறையாக இருக்கும் இஞ்சால நேரில் வந்து அதிகரிக்குது அப்போ உங்களுக்கு இதான் அந்த புள்ளி அப்போ ரெண்டு ரசம் மேல் அப்போ ரெண்டு ரசம் என்ற புள்ளியில் தான் எங்களை கீறு பேருங்க அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன அப்போ ரெண்டு ரசம் அந்த புள்ளியில் இருந்துதான் அங்கால பக்கம் அதிகரிக்குது அது அந்த எக்ஸ்ட்ரா ஆயுத நீங்கள் ரெண்டு ரசம் மேல் ரெண்டு மேல் வந்து சின்னன் அகந்த பக்கம் பெருசு அப்போ ரெண்டு சமூகத்தை விட அங்காள பக்கம்தான் எக்ஸால் ஹூர் இஞ்சால வார எக்ஸால் ஹூரில் தான் சார் வந்து நேராகவும் அதிகரிக்கிறது இந்த புள்ளி வரும் சார் நேராகவும் அதிகரிக்கிற புள்ளியும் அடுத்த அடுத்தவினா விரைவின் இழிவு புள்ளி என்ற ஆள்கூறுகளை எழுதி அதனை கொண்டு இதுபடி சார்பை வைசமன் பிரேக்கட்டுக்கு எக்ஸாஏ என்ற வர்க்கம் சகபி வடிவில் எழுதட்டார் அப்போ இங்கு ஏபி ஆகின மாரில்கள் ஆகும் அப்போ ஏயும் பியும் மாறு சொன்னால் அப்போ இழிவு புள்ளுங்கிற உங்களுக்கு தெரியும் அந்த புள்ளியாக இந்த சிவப்பாலாக காட்டப்பட்ட அந்த புள்ளி இழிவு புள்ளி அப்போ அதுன்ற எக்ஸால் ஹூர் வந்து உண்டு எக்ஸால் ஹூருன்றது எக்ஸாச்சில் இருக்க உண்டு வயல் வை வயசாச்சியில் மரம் உண்டு அப்போ இந்த புள்ளியை வச்சுக்கொண்டு நாங்கள் அதில் ஏக்கு பதிலாக உண்டையும் பிக்கு பதிலாக மரம் உண்டையும் இந்த சாம்பாட்டில் பிரதிட்டம் என்றால் விட வரும் அப்போ இந்த சமன் வயசமன் ஐ ஏக்கு பதிலாக உண்டு எை ஒன்று முழுகின்ற வர்க்கம் சாக பிக்கு பதிலாக மரம் உண்டு அப்போ சாக மரம் உண்டுன்றது இங்கே மரம் மூன்று பெருமை சகா தர சைய சாய அப்போ நீங்கள் பிறதிட்டீங்கன்னு சொன்னா அப்போ மரம் உண்டு சொல்லி பேரும் அதை பேருங்கள் அதை நீங்கள் பிரதிக்கிட்ட பி சகபி இருக்கிறபடியா சாக பிக்கு பதிலாக நீங்கள் மரம் மூண்டை போட்டீங்க அடப்பணிக்கைக்குள்ள சகதர சயம் மூண்டு தான் சொல்லி வரும் அதுக்கு தான் மரம் மூண்டு சொல்லி வந்தது இறுதிவினா வரைவும் கோடும் வைசமன் சைவர் அது கோடு வைசமன் சைவரும் இடவட்டும் புள்ளி என்ற எக்ஸ் ஆள்கூரை கருவதன் மூலம் வெர்கமலம் மூண்டுக்கு ஒரு பெருமானத்தை கிட்டிய முதலாந்த சமாதத்துக்கு கால்கள் வெர்க்கமலா மூண்டுன்ற பெருமானம் கேட்டது உங்களுக்கு இந்த எக்ஸ்ஹச் அப்போ தான் இன்னொரு பேர் வந்து வைசமன் சைவர் இப்போ எக்ஸாவது வைசமன் சைவர் ஏன் இந்த ரெண்டு கால புள்ளி ஒரு நேர் போட்டு போனால் அது வைசமன் ரெண்டு இது வைசமன் நாலு அவ் அவ்வாறு இந்த எக்ஸு கால நிலை வந்து அது எக்ஸமன் உண்டு அவங்களை வைசமன் அப்போ வைஹ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து வயச்சுக்குரிய சாம்பாடு எக்ஸ் அமன் சைவர் என்று சொல்கிறது அப்போ இங்கே வைசம்மன் சைவர் என்று சொல்கிறது சொல்றது எக்ஸ்ஹச் வைசமன் சைவர் அண்ணா வைசமன் சைவரும் வரையும் அப்போ ரெண்டு புள்ளியும் அட விட்டுது இங்க ஒரு புள்ளியில் அடவட்டது இங்கோ ஒரு புள்ளியில் அடவட்டது அப்போ இதில் ஒரு புள்ளியில் விடாட்டது இஞ்சோரு ஒரு புள்ளி விட அப்போ எங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு புள்ளி அப்போ ஒரு புள்ளியின்றி எக்ஸால் உரை கருவத மூலம்தான் மெர்காம்பலம் ஒரு பருமாத்தே காணலாம் அப்போ எங்களுக்கு அந்த சாம்பாடு தெரியும் வேறே பண்ணுறது வைசமன் எக்ஸ் வர்க்கம் ரெண்டு எக்ஸ் எக்ஸை ரெண்டு அப்போ அந்த விரைவில் நாங்கள் ஏற்கனவே இந்த இப்படி ஒரு வடிவத்துக்கு அழியினாங்க விரைவை வந்து அடப்புக்குறி போட்டு வர்க்கம்னு சொல்லி மூலம் வர்க்கம் முழுங்கபடியே கட்டாயமாக இப்படி ஒரு அடப்புக்குறியோட வர்க்கம் வர அந்த வடிவத்துக்கு அழியினாங்க அந்த வடிவத்துக்கு மாற்றிட்டோம் எங்களை தந்தது வை சமன் சைவர் அப்போ இந்த ரெண்டு லையும் இருந்து உண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த ரெண்டு லேம் வந்து முடிவுக்கு வரலாம் நீங்கள் வையும் வையும் சமனாய் வழிபடவும் வரையும் இது இதுக்கு சமனாண்ட இவர் இவருக்கு சமனாக இருப்பார் ஆகவே சைவர் சமன் இந்த கோவை இந்த கோவைக்கு சாமன் அப்போ சைவர் சமன் இதுக்கு சாமன் என்று சொன்னேன் இதில் இருந்து சுருக்கலாம் இந்த கழிக்கிற அங்காலவே கூட்டுப்படும் இந்த பூச்சியம் இருக்குது இந்த மரம் மூண்டு அங்காளம்னால் கூட்டுப்பட்ட சக மூண்டும் சக மூண்டும் பூச்சியமும் மூண்டும் என்ன வர்க்கம் ரெண்டு பக்கம் வெர்க்கம் மூலம் எடுப்போம் இந்த விடையில் வெர்க்க மூலம் மூண்டு வருவோம் மண்டபடியாக அப்போ ரெண்டு பக்கம் வெர்க்கம் மூலம் எடுத்தால் இந்த வெர்க்கம் மூலம் மூன்று சமன் இதுக்கு நீங்கள் வர்க்கம் மூலம் எடுக்க இந்த இந்த வெர்க்கம் வந்து வெட்டுப்படும் அது உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் பாடிங்களேன் இப்போ அஞ்சிண்ட வர்க்கத்துக்கு வர்க்கம் மூலம் சொன்னால் அது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த அஞ்சிண்ட ரெண்டுன்றது நீங்கள் அஞ்சிண்ட ரெண்டு இந்த வர்க்கம் மூலம்ன்றது எதையா மடுக்கு அப்போ எதையா மடுக்கன்று சொன்னால் அப்புறம் இந்த ரெண்டு ரெண்டும் வெட்டுப்பட அஞ்சுன்னு சொல்லி வரும் அப்போ அஞ்சிண்ட வர்க்க வர்க்கம் மூலம் கணக்குன்னு ரெண்டு வர்க்கம் வந்து வெட்டுப்படுற மாதிரி வரும் அதாவது அஞ்சிண்ட வர்க்கம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு முர்க்கம் மூலம் என்ன அஞ்சு தானே அப்போ அதே போல் தான் அப்போ இந்த கணக்கிலையும் எக்ை ஒன்று வெர்க்கம் அப்போ ரெண்டு பக்கம் வர்க்கம்பளம் எடுத்தால் அந்த வர்க்கம்பளம் ரெண்டும் வெட்டுப்பட எக்ஸை ஒன்று வந்து அங்கால வர்க்கம்பளம் உண்டுன்னு சொல்லி வரும் இனி இதை வச்சு கொண்டா ஒரு புள்ளி அப்போ ஒரு புள்ளி என்ற ஆள் ஊர் நாங்கள் இந்த ரெண்டு அந்த புள்ளி எடுக்கப்படும் நீலத்தள காட்டின ரெண்டு வருஷம் ஏழு அப்போ அந்த ஆள் ஊறு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த புள்ளி என்ற ஆள் ஊறு எக்ஸ் ஆல் ஹூரு ரெண்டு வையால் ஹூரு வந்து இதில் நாங்கள் இந்த எக்ஸுக்கு பிள்ளைக ரெண்டு சம்பளம் போடலாம் இந்த இந்த சாம்பாடு வெர்க்கம்பளை மூன்று சம்பளம் எக்ஸை ஒன்று எடுத்தபடியாக அதில் நாங்கள் இந்த எக்ஸுக்குரிய ரெண்டு செம்பளை பிராதிடுவோம் வெர்க்கம்ளம் உண்டு வந்து எக்ஸை உண்டு அப்போ எக்ஸு கிப்பிலாக நீங்கள் ரெண்டு சம்பளை பிரதிகிட்டால் இப்போ ரெண்டு செம்மல் வந்து உண்டாக கழிக்கணும் அது உங்களுக்கு கழிக்க தெரியும் தசத்துக்கு கிள தசம்பி கழிக்கணும் அப்போ ரெண்டு செம்மல்ண்டா இந்த ரெண்டு தசம் வேல்

கோடுன்றது வைசம் என்ற ஹோடு இந்த கோடு என்ற ஹோடு வந்து இதை காட்டலாம் வைசமன் என்ற ஹோடுன்றது அதை நீங்கள் கீறி காட்டினாலும் உங்களுக்கு நெல்லை இருக்கா ஊண்டி கீரலாம் அந்த கோடு அப்ப இந்த கோட்டுக்கு பேர் என்ன இந்த கோடுக்கு தான் வைசமன் சைவர் என்ற ஹோடு வைசமன் பூச்சி அப்ப இந்த வைசமன் சைவர் என்ற இந்த கோடும் அந்த விரைவும் பெற்ற புள்ளி ரெண்டு புள்ளியில் வெட்டுது அப்போ அதை அதில் ஒரு புள்ளி எடுக்க சொன்னவர் அப்போ ஒரு புள்ளின்றது நாங்கள் அப்போ இந்த புள்ளியை தான் எடுத்துகிறோம் அப்போ இந்த புள்ளியில் கொண்டா பார்க்க போகிறோம் அப்போ அந்த புள்ளி என்ன ரெண்டு முதல் விரைவை எழுதுகணும் அப்புறம் அந்த விரைவை மாற்றின வடிவத்தை கழுதுவீங்க இதில் வயசம் சா ரெண்டு கோடு தெரியும் இந்த கோடு கீறி காட்டுனா நெல்லாம் தேறுங்க தான் வயசம் அமைஞ்சா இவர் அப்போ இதை எடுத்துக்கொண்டு ரெண்டு பக்கம் எடுத்தால் இவர் இந்த இந்த இவருக்கு சம்மனாக இருவர் இந்த மூன்று அங்காள நேர் மூண்டு இதில் வந்து எக்ஷயோ ஒன்று வர்க்கம் அப்போ ரெண்டு வக்கம் நீங்கள் வர்க்கம் மூலம் எடுக்கணும் அப்போ மூண்டுக்கு வர்க்கம்பளம் வர்க்க முலம் மூண்டு இல்லை வர்க்கம் மூலம் எடுக்காது இதேமாதிரி அறியாமல் இருக்கா வெட்டுப்படும் வர்க்கம் மூளம் ரெண்டு வெட்டுப்பட்டு எக்ஷையோ உண்டு இனி இந்த ஒரு புள்ளியத்துக்கு கேட்டால் அப்போ ரெண்டு செமல் ஷைவர் அப்போ ஐலெக்ஷால் ஊருக்கு ரெண்டு செமல் நீங்கள் இந்த இதில் பராதிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு செம்பளம் தொண்டை கச்சா ஒன்று சவளம் வர்க்கமுளை மூண்டுக்கு ப்ளஸ் ஒன்று செம்மல் நீங்கள் தைச்சம இந்த புள்ளியை கருங்கன்னு சொன்னால் மரம் ஒன்று செம்பல் வருவேன் வர்க்கமுளம் மூண்டுக்கு இந்த புள்ளி ஏக்கிறதுனா இந்த புள்ளி ஏக்கிறதுனா மரம் ஒன்று செம்பல் ரெண்டு வரும் அவங்களுக்கு ஒரு புள்ளியினோடய வெர்க்கம்போ ஒன்று சம்பள புள்ளி வந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க